Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரிஸ் பற்றி, இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்ம காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, முன்னாடி காலத்தில் வாழ்ந்துருந்துருந்தாங்க, அவங்கள பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், என்ன லெசன்ஸ் கற்றுக்கிறோம், அந்த விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், அதை பற்றின சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்குறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் போட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருந்தோம். இந்த வீடியோவில் அதே மாதிரி அந்த இன்வெஸ்டாரில் அவர் பண்ண வாழ்க்கையிலேருந்து, அவர் பண்ண தப்புகளும், அவர் பண்ண நல்ல விஷயங்களும், எப்படி பண்ணார், மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணார், அந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்க போகிறோம். நம்ம மார்க்லாம் போட போகிறது கிடையாது, ஏன்னா எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஆனால் மார்க் போட போகிறது கிடையாது. அந்த விஷயத்தை வந்து என்ன கற்றுக்கலாம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் யாரை பற்றி பேசி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஜெஸி லிவர்மோர் அப்படின்ற ஒரு ட்ரேடர். ஜெஸி லிவர்மோர் யாரும் கிடையாது, ஒரு 100 வருஷம் முன்னாடி, இப்போ கிடையாது, 100 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் ஸ்டாக் ட்ரேடர். அவர் அமெரிக்காவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு பெரிய ட்ரேடர்னால் அவரை சொல்லலாம். அப்போயே 100 வருஷம் முன்னாடி அவர் நெட் வெர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1.5 billion. $1.5 billion இப்போதைக்கு அந்த ரேஞ்சில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சிஇஓ தெரியும், மிஸ்டர் சுந்தர் பிச்சை இருக்கார். அவரோட நெட் வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போயே வந்து $1.3 billion தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவரே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, இப்போ இருக்க வேல்யூக்கே $1.3 billion கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கார். யார் அவருக்கு ஈக்குவலாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட சிஇஓ, அவர் தான் வந்துட்டு $1.5 billion. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கா. அந்த காலத்திலே அவ்வளோ காசு சம்பாதிச்சவர், அவரோட நெட் ஒர்த் உடையவர், அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் யாருன்னா, நார்மல் ஒரு ஃபேமிலியில், ஒரு ஃபார்மர் ஃபேமிலியில் தான் வளர்ந்தவர். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ் மேலே கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போய் நிறைய மேக்ஸ் எல்லாம் கற்றுட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் மேக்ஸ் மேலே எவ்வளோ ஆர்வம் இருந்துச்சுன்னா, 3 வருஷத்துக்கான சப்ஜெக்டை ஒரே வருஷத்தில் முடிச்சிட்டார். 3 வருஷம் அப்படின்னா 3 ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இதில் முடிச்சிட்டார். மேக்ஸ் கணக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் குடும்ப கஷ்டத்தினால அவரால் என்ன பண்ண முடியலன்னா ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியல. அப்பா வந்து ஃபார்மிங்க்கு வான்னு சொல்லிட்டார், அதனால் இவரும் ஃபார்மிங்க்கு போயிட்டார். ஆனாலும் அவருக்கு அந்த மேக்ஸ் மேலே இருந்த ஆசையை விட முடியல அவரால். அதனால் என்ன பண்ணார், ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தார். அம்மா பார்த்தாங்க, ஜெசிலிவனோட அம்மா பார்த்தாங்க, இவருக்கு இவ்வளோ மேக்ஸ் மேலே இவ்வளோ ஆசை இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கொஞ்சம் காசு கொடுத்து பையனை வந்து அமுச்சு விட்டாச்சு. அவர் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாஸ்டனில் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இடத்துல போயிட்டு சாக் பாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சாக் பாய்னா ஒன்றும் கிடையாது, பல இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து மொபைலில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. என்ன பண்ணோன்னா, எல்லோரும் புரோக்கரோட ஆஃபீஸ் போவாங்க, அங்கே ஒரு போர்டு இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸ் வந்து மேனுவலாக ஒருத்தங்க எழுதுவாங்க. ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் போயிட்டு சாக் எடுத்து ப்ரைஸை வந்து மேனுவலாக எழுதுவாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரிலையன்ஸ் இப்போ 1000 ரூபாய் இருக்குன்னா 5 நிமிஷம் கழித்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1005 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு 1005 ரூபான்னு போடுவாங்க. இல்லை கம்மியாக இருக்குன்னா திருப்பி 1005 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, சாக் பாய் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலைக்கு போனார். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த வேலை பண்ணும்போது இவருக்கு நம்பர்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால என்னென்னா, அதில் ஒரு பேட்டர்னை பார்த்தார். அவர் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, அந்த ப்ரைஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது, ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா படிக்க ஆரம்பித்தார். ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது, எந்த லோ கொடுக்குது, எந்த ஹை கொடுக்குது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம், நுணுக்கம்லாம் அவர் என்ன பண்ணாருன்னா உன்னிச்சு கவனித்தார். அப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு பக்கெட் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் அவர் என்ன பண்ணாருன்னா போனார், ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போனார். ட்ரேட் பண்ணி போகும்போது ஃபஸ்ட்டு பக்கெட் ஷாப்னா ஒன்றும் கிடையாது, இந்த காலத்தில் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஃபாரெக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபாரெக்ஸோட கரன்சி பேர்ஸ் எல்லாம் இருக்கும், அது மேலே பெட் கட்டுறது தான் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட். நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய இந்த ஆப்பாக மாற்றி நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க, அதை பேர் சொல்ல விரும்பல, நிறைய ஆப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. என்னென்னா ஃபாரெக்ஸில் உண்மையாலே அதில் போயிட்டு பையோ செல்லோ பண்ணாமல் ப்ரை தூரத்துலேருந்தே என்ன கட்டுறீங்கன்னா, மேலே போகுது கீழே வரப்போது பெட் கட்டுறீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்போ குதிரை பந்தயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குதிரை பந்தயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த குதிரை ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல,
உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஏதோ மூடில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குதிரை தான் ஜெயிக்கும், இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட். இப்போது நார்மல் ஷேர் மார்க்கெட்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நார்மல் ஷேர் மார்க்கெட்னால் அந்த கம்பெனி மேலே பங்கு வாங்குறோட அந்த கம்பெனி அந்த குதிரைக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த ஓட்டோருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க ஸ்பான்சராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு நார்மல் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கெட் ஷாப் போகிறாரு, போயிட்டு அவர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிட்டாரு, ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி விஷயங்கள்லாம் தெரிஞ்சதில்ல, அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா பெட் கட்ட ஆரம்பித்தார். அவரோட ஃபஸ்ட்டு பெட்டு எவ்வளோன்னா $5 பெட் கட்டினார், 3 சம் சேஞ்சஸ் டாலர்கிட்ட ப்ராஃபிட் பண்ணார். கிட்டத்தட்ட நல்ல ப்ராஃபிட் தான் ஃபஸ்ட்டு, இதுவே நல்ல ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணார், ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த பக்கெட் ஷாப்பே ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழித்து நல்லா சம்பாதிச்சார், ஒரு $1,000 சம்பாதிச்சார். அந்த $1,000 எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாக்கிட்டையும் கொடுத்தாரு. ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு இதை அப்ரூவ் பண்ணல, இது கேம்பிளிங் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார், நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தார், நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, இவர் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதை பார்த்து ஒரு ஒரு பக்கெட் ஷாப்பாக என்ன பண்ணாங்கன்னா, இவரை பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா காசையும் இவரே எடுத்துகிட்ருக்காருல, ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்கார், நல்லா வெயிட் அடிச்சுட்டே இருக்கார், நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு ஒரு பக்கெட் ஷாப்பாக இவரை பேன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் வந்துட்டு இவருக்கு பேர் வந்து பிளஞ்சர் பாயின் அப்படின்னு வச்சுட்டாங்க, அடுப்பு எடுக்கிற பையன். என்னென்னா மார்க்கெட்டில் எந்த ஒரு இது இருந்தாலும் நல்லா அனலைஸ் பண்ணி பண்ணுற பையன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேன் பண்ணார். அவர் என்ன பண்ணாலும் சரி பேன் பண்ணுறாங்கன்ட்டு மாறு வேஷத்துலலாம் போனார், மாறு வேஷத்துலலாம் போனால் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டார்னா, வெளில வந்துட்டார். சரி அதுக்கப்புறமா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு போகலாம், இங்கே எல்லாமே இதுவாக இருக்குன்றதுக்காக நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு போகலான்னு போனார். அங்கே போகும்போது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பக்கெட் ஷாப் இருந்ததுக்கும் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. பக்கெட் ஷாப்பில் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தவர் அந்த இடத்துல போகும்போது அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவர் சம்பாரித்த காசு எல்லாமே அவருக்கு லாஸாக வந்துடுச்சு, மொத்தமாக லாஸ் பண்ணிட்டார். இப்போ லாஸ் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணாங்கன்னா, திருப்பியும் காசு சம்பாதிக்கிறதுக்காக திருப்பியும் நியூயார்க்கில் போயிட்டு, ஃபஸ்ட்டு வேறு ஊரில் இருந்தார், பாஸ்டன்ற ஊரில் இருந்தார், இப்போ நியூயார்க் போனார். நியூயார்க்கில் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போனார். அங்கே அவர்னால் என்ன பண்ண முடியலன்னா, ப்ராஃபிட் பண்ண முடியல, லாஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நியூயார்க்கு பக்கத்துலேயே இருக்க பக்கெட் ஷாப்ஸ்க்கு போயிட்டு என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணி திருப்பியும் கேபிட்டலை சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி போனார். ஆனால் அங்கேயும் இவர் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த விஷயங்கள்லாம் திருப்பி காசு சம்பாதிச்சிட்டாரு. இந்த மீன் டைமில் அவர் என்ன பண்ணார்னா, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை படிக்கவும் செஞ்சார். முன்னாடி சொன்ன மாதிரி நம்பர்ஸ் அவர் ரொம்ப பிடிச்சதுனால நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவர் என்ன பண்ணார்னா படிக்க ஆரம்பித்தார். நல்லா இப்போ கேபிட்டலும் வந்தாச்சு, திருப்பி நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போனார். போயிட்டு அதை படிச்சிட்டார்ல, என்ன பண்ணியிருப்பார், நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், நல்ல மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்லாம் கண்டுபிடிச்சி நல்லா ப்ராஃபிட் பண்ணார். 1906 என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ராஃபிட் பண்ணுறாரு. ப்ராஃபிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவரும் ஜேபி மார்கன் இன்னொருத்தரும் என்ன பண்ணாருன்னா, மார்க்கெட்டை திருப்பியும் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா மார்க்கெட் அப்படியே அடிமட்ட ரேட்டுக்கு வந்திருக்கு, திருப்பியும் நம்ம ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் நிறுத்தலாம், மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகலான்றப்படுறாங்க. ரெண்டு பேரும் கை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா $1,000,000 கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த 1,000,000 வந்து 3,000,000 மாறுது. நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், நல்லா பண்ணிகிட்டே இருக்காரு, நார்மல் நார்மலாக லைஃப் போயிட்டே தான் இருக்குது, நல்லா நார்மல் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமா 1915 என்ன ஆச்சுன்னா, பேங்க் கரப்சி ஃபைல் பண்ணுறாரு. ஏன் பேங்க் கரப்சினா, நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னென்னா, இவர் சொன்ன ரூல்ஸை, செட் ஆஃப் ரூல்ஸை இவரே ஃபாலோ பண்ணாமல் இன்னொருத்தர் சொன்னாருன்ட்டு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, காட்டன் வாங்கி வைங்க, காட்டனில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் பேச்சை கேட்டு ஃபுல்லாக காட்டனில் ரிசர்ச்சே பண்ணாமல் காட்டனில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா அந்த காட்டன் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா, இவர் பேங்க் கரப்சி ஃபைல் பண்ணுற மாதிரி வந்துச்சு. இப்போது அடுத்து என்ன பண்ணான்னா, திருப்பியும் ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காரு, நல்லா பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே வரும்போது 1929, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போய் நம்ம 1929 போகிறோம். 1929 தான் ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்குது. மொத்த எக்கனாமி தி கிரேட் டிப்ரெஷன், அதை பற்றி நம்ம வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம், ஏன்னா அது கூட செக் பண்ணி பாருங்கள். த கிரேட் டிப்ரெஷன், அமெரிக்கா வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதில் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஸ்டாக் ப்ரைஸும் ஷேர் மார்க்கெட்டே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும். என்ன பண்ணுறாருன்னா, இவரும் நிறைய ஸ்டாக் ப்ரோக்கரும் சேர்ந்து, கிட்டத்தட்ட 100 ஸ்டாக் ப்ரோக்கர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் போய் செல்லிங் போகிறாங்க, ஷார்ட்டிங் போகிறாங்க. ஷார்ட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு, நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ்.
$100 million ப்ராஃபிட் பண்ணுறார். ஒரே நாளில் அந்த மார்க்கெட் நல்லா விழுந்ததுனால, நல்ல ஒரு கிராஷ் இருந்ததுனால $100 million என்ன பண்ணுறாரு, ப்ராஃபிட் பண்ணுறாரு. நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் கழித்து வெளில நியூஸ் வந்து ஆரம்பித்தது. எப்படி அதை ரூமர்ஸ் பரவிச்சுன்னா, இவர்னால தான் மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, இவர் செல் பண்ணதுனால தான் என்னாச்சு மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் பரப்பி விட்டாங்க. இவர் மேலே அந்த எல்லா பேரும் ப்ளேம் எல்லாத்தையும் இவர் மேலே போட்டு விட்டாங்க. அதனால தான் இவருக்கு பேர் என்ன வந்துச்சுன்னா, த பியர் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு. புல் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னன்னா, மார்க்கெட் நிறுத்துறவங்க பேர் வந்து புல், இறக்கி விட்டாங்கன்னா அவங்க பேர் வந்து பியர் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இவருக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பியர் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா சம்பாரிச்சார். ஆனால் திருப்பியும் பேங்க்ரப்சி, சம்பாரித்த காசு எல்லாமே போயிடுச்சு, பேங்க் கரப்சி பண்ணார். அதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் கிராஜுவலாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கடைசியில் நிறைய பிரச்சனை இருந்ததுனால, அவரோட கடைசி எண்ட் ஆஃப் த லைஃப்பில் பார்த்திங்கன்னா, அவர் சம்பாரித்ததோட அவருக்கு கடன் தான் அதிகமாக இருந்துச்சு, லோன்ஸ் டெப்ட்ஸு தான் அதிகமாக இருந்துச்சு. கடைசியில் அவர் என்ன பண்ணிக்கிறார், இந்த பிரச்சனைலாம் இருந்ததுனால சூசைட் பண்ணி இறந்துட்டார். இப்போது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன விஷயங்கள் கற்றுக்கிறோம்? ஃபஸ்ட்லேருந்து நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அவர் பண்ண விஷயங்கள் என்னென்னா, அவர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டார். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணார்னா, அந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகினார். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது என்னென்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது லேர்னிங் இஸ் மஸ்ட். ஏன்னா ஒரு பழமொழியாக இருக்குது, லேர்ன் அண்ட் தென் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வரணுன்னாலும் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்களும் கற்றுக்கிட்டே பண்ணுங்கள். அவருக்கு இந்த நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்டு, அவர் அந்த காலத்தில் பண்ணது கிட்டத்தட்ட எப்படி வரும்னா, அது ட்ரெண்டு மாதிரி தான் வரும். ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்னா, ஒரு லோ இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும், நெக்ஸ்ட் இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், அந்த விஷயங்கள்லாம் நம்பர்ஸில் தான் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் ஆக்ஷனாக வரும். அந்த விஷயங்கள்லாம் அவர் கற்றுக்கிட்டார். நெக்ஸ்ட்டு அப்படியே நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருந்தவர். நெக்ஸ்ட்டு என்னாச்சுன்னா, லாஸ் வருது. லாஸ் வரும்போது திருப்பியும் என்ன பண்ணுறாரு, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் போகும்போது அவருக்கு லாஸ் வருது. அப்போ திருப்பியும் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி சம்பாரிச்சுட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போகல, திருப்பியும் அந்த பக்கெட் ஷாப்பில் போய் சம்பாரிச்சு திருப்பியும் என்ன பண்ணுறாரு, ரிசர்ச் பண்ணுறாரு. ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு இடத்துக்கும் அவர் போகும்போது அழகாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் போகிறார், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்டே இருக்காரு, லைஃப் நல்லா போயிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறமா அவருக்கு லாஸ் வருது. பார்த்தோம்னா 1908க்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ஒருத்தர் யாரோ ஒருத்தர் காட்டன் வாங்க சொல்லி நம்ம 1950ல பேங்க் கரப்சி லாஸ் வருது. அந்த லாஸ் ஏன் வருது, அந்த பேங்க் கரப்சி ஏன் வருதுன்னா, அவர் வச்ச ரூல்ஸை அவரே ஃபாலோ பண்ணலை. என்ன ரூல்ஸ் வச்சுருந்தாருன்னா, மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாது, நம்மளே ஓன் ரிசர்ச் பண்ணி பண்ணணும் அப்படி இருந்த ரூல்ஸை அவரே என்ன பண்ணுறாருனா, பிரேக் பண்ணுறாரு. இன்றைக்கும் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு போவாங்க, ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு லாஸ் பண்ணிட்டு வருவாங்க. என்னென்னா, நம்மளால் அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, உள்ள ஒரு சிஸ்டம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, உள்ளுணர்வு, அதை என்ன பண்ண முடியல, நம்மளால் தடுக்க முடியல, அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரும் அதே மாதிரி தான், மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு என்ன பண்ணார், என்ட்ரி எடுத்தார், அதனால் லாஸ் வந்துச்சு. ஆனால் திருப்பி ஏஞ்சி நின்னார், நல்லா அழகாக ஏஞ்சி நின்னார், நிறைய ரிசர்ச் பண்ணார். அதே மாதிரி வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்போது நல்லா செல் பண்ணார், கண்டுபிடிச்சி நல்லா ப்ராஃபிட் பண்ணார், எல்லாமே பண்ணார். திருப்பியும் பேங்க் கரப்சி. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ்க்கு, இப்போ நான் நார்மலாக ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், நார்மலாக எல்லா ட்ரேடர்ஸும் பற்றி பேசிட்டு இருக்கேன் நான். என்னென்னா, 99% எல்லோரும் வந்துட்டு லாஸ் தான் பண்ணுறாங்க, 1% தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மை தான், 99% வந்து மக்கள் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. அது 99% லாஸ் பண்ணுற மக்கள் வந்து எல்லாருமே ரீட்டெயில் ட்ரேடர்ஸும் அர்த்தம் கிடையாது, அதில் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸும் இருக்காங்க. எப்படி ப்ராஃபிட் பண்ணும் தெரிஞ்சவங்களும் அதில் இருக்காங்க. என்ன மக்களுக்கு பிரச்சனைனா, எப்படி ப்ராஃபிட் பண்ணுன்னு தெரியுது, ஆனால் பண்ண ப்ராஃபிட்டை எப்படி தக்க வைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. இவரோட லைஃப்லேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னா, நல்லா ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேடர் தான், நல்லா ப்ராஃபிட் பண்ணார், நல்லா சம்பாதிச்சார், நல்லா ரிசர்ச் பண்ணி பண்ணார், நல்லா பார்த்துக்கணும். ரிசர்ச் பண்ணி பண்ணவருக்கு கடைசியில் என்ன தெரியலனா, பண்ண ப்ராஃபிட்டை எப்படி தக்க வைக்கணும்னு தெரியல. நிறைய பேருக்கு இன்றைக்கும் அதான் பிரச்சனை. என்னென்னா, ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வச்சுக்கணும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறோம், அது லாஸ் வந்துச்சுன்னா மட்டும் அப்படியே விட்டுரும். எனக்கு தெரிஞ்சு இவரோட செட் ஆஃப் ரூல்ஸை இவரே, அது நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இவரோட செட் ஆஃப் ரூல்ஸை இவரே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்னென்னா, இவர் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தார், லாஸ் வந்தால் டக்குன்னு க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ரூலும் வச்சுருந்தார். அவர் லாஸ் வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணியிருந்தால் நான் பேங்க் கரப்சியாக வந்திருக்காதே. என்ன பண்ணுறாருன்னா, அப்பப்போ அவரோட ரூலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரேக் பண்ணிகிட்டே இருக்கார். நிறைய மக்களுக்கு இன்றைக்கும் அதே தான் பிரச்சனை.
ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், வந்தது வரைக்கும் லாபம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா சரி எப்போனாச்சும் ஒரு வாட்டி தான் சார் ப்ராஃபிட்டே பார்க்குறேன், அதனால் சரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சரி அது நான் ஒன்றும் தப்பு சொல்ல. ஆனால் லாஸ் வந்தால் என்ன பண்ணுறோம்னா அப்படியே வெயிட் பண்ணுறோம். லாஸ் வரும்போது தான் அது எங்கேருந்து தைரியம் வரும்னு தெரியாது, எங்கேருந்து ஒரு நம்பிக்கை வரும்னு தெரியாது, அப்படி நம்புவாங்க. நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் மேலே தான் போகும், அடை கீழே வர வர ஆவரேஜிங் வேறு பண்ணுவாங்க, லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வேறு வருவாங்க, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. அதனால் இவர் விஷயத்தில் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். ஒரு அட்வான்டேஜ் அவர் நல்லா பண்ண விஷயம் லேர்ன் பண்ணார், லேர்ன் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருந்தவர். அவரோட இதுவும் அவரோட வீக்னஸ் எதுனா அவர் சொன்ன ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அது மட்டும் தான் அவரோட வீக்னஸ். சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி வந்துட்டு அந்த 1.5 பில்லியன் டாலர்ஸ்ன்றது வந்து கம்மி. அவர் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தார்னா, ஒரு ஒரு வாட்டி பேங்க் கரப்சி ஆகாமல் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி எங்கேயோ போயிருப்பார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தவர் என்னென்னா ட்ரேடர் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தார். ட்ரேடர்னு தப்பு சொல்ல, ட்ரேடருக்கு என்னென்னா அந்த எமோஷன்ஸ் டெய்லியும் நம்ம ட்ரேட் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் மட்டும் ப்ளே ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த எமோஷன்ஸ்னால் கண்ட்ரோல்குள்ளே வச்சு பண்ணுறது நல்லது. ஸோ இவரோட லைஃப்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா ஃபஸ்ட்டு எந்த விஷயம் பண்ணாலும் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ட்ரேடிங்கும் என்ன பண்ணுங்கன்னா கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை பிரேக் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க கால்ஸ் கொடுக்குறாங்க, அதை வச்சு பை பண்ணாமல் நீங்களே எல்லா விஷயத்தையும் பண்ணாலும் ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள், எப்போதுமே அதுதான் நல்லாயிருக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா எமோஷன்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ண தெரியுது, ஆனால் பண்ண ப்ராஃபிட்டை எப்படி தக்க வைக்கணும்னு தெரியல, அந்த விஷயம் எமோஷன்ஸ் ரொம்ப ப்ளே ஆகுது. அதே மாதிரி ஃபேமிலி பிரச்சனையை இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க, இதை வந்து ஃபேமிலி பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகாதீங்க, இது தனி, இது பிஸ்னஸாக வச்சுக்கோங்க, அதை தனியாக வச்சுக்கோங்க. என்னென்னா அதுவே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரும். அதனால் டிசிப்ளின்டாக இருங்க, உங்களோட மைண்ட் செட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி ரொம்ப முக்கியம், ட்ரேடர்ஸ்க்கு சைக்காலஜி ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம், அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் அவரோட லைஃப்பை பார்த்து இன்டெப்த் அனாலிசிஸ் பண்ணிச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கும் அப்ளை ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் டைம் டு டேக் இட் டவுன், இப்போயே வந்து திரும்பது நல்லது. சொல்கிற கேஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.